23rd கழக செயற்குழு பொதுக்குழு நடைபெறுகிறது. அந்த செயற்குழு பொதுக்குழுவிலே கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டு தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒற்றை தலைமை ஏற்க வேண்டும், கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அத்தனை நிர்வாகிகளும் இன்று வந்து அவருக்கு வந்து ஆதரவு தெரிவித்து அவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சியோடு அவர்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவித்து வந்திருக்கின்றோம். கடந்த 4.5 ஆண்டுகள் புரட்சித் தலைவி அம்மாவின் நல்ல ஆட்சியை நல்ல சிறப்பான முறையில் பொதுமக்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ இன்று மக்கள் அனைவரும் போற்றப்படக்கூடிய வகையில் அண்ணன் எடப்பாடியுடைய ஆட்சி சிறப்பாக இருந்தது. எங்கு சென்றாலும் குக்கு கிராமத்தங்கள் சென்றாலும் கூட அண்ணன் எடப்பாடியுடைய பேர் எல்லா இடத்திலும் பேசப்பட்டது. இன்று கழக உறுப்பினர்கள் கழகத்தினுடைய வட்ட செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட நிர்வாகிகள் பிராணி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அத்தனை 23rd கழக செயற்குழு பொதுக்குழு நடைபெறுகிறது. அந்த செயற்குழு பொதுக்குழுவிலே கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டு தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒற்றை தலைமை ஏற்க வேண்டும், கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அத்தனை நிர்வாகிகளும் இன்று வந்து அவருக்கு வந்து ஆதரவு தெரிவித்து அவருக்கு மற்றற்ற இல்லை அந்த மாதிரி கருத்தில் அவங்க மேல் பெரியவங்க அவங்க நம்ம யாரையும் பற்றி குறை சொல்லி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மேல் எடுத்து அவங்க பேசணும். எங்களுடைய மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாங்கள் இன்றைக்கி வந்து ஒற்றை தலைமை வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். மாவட்ட செயலாளருடைய கூட்டத்திலையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். இன்றைக்கும் வந்து அவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து வந்திருக்கோம். எல்லாருமே எல்லா நிர்வாகிகளும் வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க. அதனால் எல்லா நிர்வாகிகளும் அழைத்து கொண்டு வந்து அண்ணன் அவர்களை பார்த்து இன்று ஆதரவு தெரிவித்திருக்கோம். இல்லை அவரை பார்த்து எங்கள் நாங்கள் எங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக நீங்கள் தான் பொதுச் செயலாளர் வரணும்னு எங்களுடைய இதை தெரிவிச்சுட்டு வந்துக்கிறோம். அண்ணன் அவர்கள் மிக்க மகிழ்ச்சி நன்றின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். 23rd இந்த பொதுக்குழு நடைபெறக்கூடாதுன்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஆவடி மாநகர ஆணையர் காவல் ஆணையரகத்தில் வந்து லெட்டர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. சட்ட ரீதியான ஆலோசனை நடந்துட்டுருக்கு. அதாவது ஓபிஎஸ் தரப்பில் வந்து பொதுக்குழு நடைபெறவே கூடாதுங்கிறது அவங்க தரப்பாக இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு பொதுக்குழு கண்டிப்பாக நடக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம கேபி முனிசாமி அண்ணர்கள் எல்லாருமே பெரியவங்க நம்ம சீனியர்ஸ் எல்லாருமே கட்சிக்காரங்க எல்லாருமே பொதுக்குழு கண்டிப்பாக நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பொதுக்குழு கண்டிப்பாக நடக்கும். அதில் நாங்கள்லாம் கலந்து கொண்டு கண்டிப்பாக அண்ணன் அவர்களுக்கு திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக கிட்டத்தட்ட 2000 பேர் நாங்கள் வந்து வரவேற்பு கொடுத்து நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 3 நாட்களாகவே இந்த வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக பொதுக்குழு நடைபெறும். சிறப்பான வரவேற்பும் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். அது தெரியலீங்களே எங்களுக்கு தெரியலையா வருவாரான்னு தெரியலீங்களா? நீங்க என்ன சொல்லுங்க, அவர் வரணுங்கறீங்களா என்ன எதிர்பார்க்க? இல்ல இல்ல அது எங்களுக்கு தெரியல. ஆமா, நீங்க அவரை தான் கேட்கணும், அவர் அண்ணனை தான் கேட்கணும். ஆமா, நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ஏஆர்விஆர் ஸ்டோரிஸ். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.